அல்சர் நோயை குணப்படுத்த அந்த காலத்து பாட்டி வைத்தியம் வந்து இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை நாம் தொடர்ந்து அதிக அளவில் சாப்பிட்டுட்டு வரதுனால இந்த அல்சர் நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு பாட்டி வைத்தியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, குடல் புண்ணால் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன டிப்ஸ் கொடுக்குறேன் என்பது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, அல்சர் நோயை வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பல பேருக்கு வந்துட்டு சந்தேகம் இருக்குது. இதை வந்து குணப்படுத்த முடியும். இதை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் சில சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும், சில உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கணும். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வந்துட்டு நம்ம சில மாற்றங்களை செஞ்சாவே போதும், இந்த அல்சர் நோயை வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும். சீக்கிரமாகவே இந்த அல்சர் நோயை குணப்படுத்தி நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே ஆரோக்கியமாக நம்மளை வந்து கொண்டுட்டு வர முடியும். ஸோ அது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த அல்சர் நோய் ஏன் வருது, இதுக்கு என்ன காரணம், நாம் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எதனால் இந்த அல்சர் நோய் வருது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்பதை தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு, நாம் டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, லேட்டாக சாப்பிட்றது, அதே மாதிரி கடையில் விற்கக்கூடிய ஆயில் ஐட்டம், எண்ணெய் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது, மசாலா அதிகமாக சேர்த்த உணவுகளை வந்துட்டு எடுத்துக்கிறது, ரெடிமேடாக விற்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, அதேமாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக உட்கொள்றதுனால இந்த அல்சர் பிரச்சனை வந்து வருது. குடல் நோய் இது வந்து ஏற்படுது. இதை குணப்படுத்த இந்த பாட்டி வைத்தியம் என்ன, இந்த டிப்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பாட்டி வைத்தியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, காலை, மதியம், இரவு இந்த மூணு வேளையும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க என்பது தான் ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸு. ரெண்டாவது, நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும் வந்துட்டு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நம்மளுடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டுட்டு வர முடியுமோ அது எல்லாமே செய்யணும். ஆரோக்கியமான எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய மனதை வந்துட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். எப்பவுமே வந்துட்டு ஒரு சோர்வான நிலையோ இல்லை கோபமான நிலையோ இல்லை ரொம்ப வந்துட்டு நொந்து போயிருக்கிற மாதிரி ஒரு மனநிலையை வைக்காமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு பாட்டி வைத்தியத்தில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, இந்த அல்சர் நோயை குணமாக்க மணத்தக்காளி கீரையை வந்துட்டு நீங்கள் வாரத்துக்கு மூணு முறை வந்து சாப்பிடணும். இதை சூப்பாகவோ இல்லை பொரியலாகவோ இல்லை குழம்பாகவோ எப்படியோ நீங்கள் வாரத்துக்கு மூணு முறை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா குடல் புண், வயிற்று புண், அல்சர், வாயு புண் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். அடுத்த டிப்ஸ் வந்துட்டு பச்சை வாழைப்பழம். இந்த பச்சை வாழைப்பழத்தை வந்து தினமும் வந்து நீங்கள் சாப்பிட்ணும். காலையில், நைட்டு, மத்தியானம் கூட நீங்கள் மூணு வேளை கூட சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜவ்வுகள், சதைகள் வந்துட்டு வளர வந்துட்டு இந்த பச்சை வாழைப்பழம் உதவி செய்யுது. ஸோ இதனால் குடலில் ஏற்பட்டிருக்க புண், வயிற்றில் ஏற்பட்டிருக்க புண்ணு வந்துட்டு இல்லை வாயில் ஏற்பட்டிருக்க புண்ணு வந்து சரி செய்ய அந்த இடத்துல புதுசாக வந்துட்டு ஜவ்வு வந்து வளர இந்த பச்சை வாழைப்பழம் வந்துட்டு நல்லா உதவி செய்யும். அடுத்த டிப்ஸ் வந்துட்டு தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வந்துட்டு டெய்லி நீங்கள் காலையில் உணவில் சேர்த்து சாப்பிடலாம். இல்லை தேங்காய் பாலை அப்படியே கூட குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய, உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புண், வாயு புண், அப்புறம் அல்சர் நோய் இது இந்த பிரச்சனையிலிருந்து சரி செய்ய நீங்கள் சீக்கிரமாகவே இதிலிருந்து விடுபட சரியாக தேங்காய் பால் வந்து ரொம்ப முக்கியமான உதவி செய்யும். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸை வந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்துட்டு உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய சரி செய்ய புண்ணை வந்து சீக்கிரமாக குணமடைய இந்த ஆப்பிள் ஜூஸ் வந்துட்டு உதவி செய்யணும். ஏன்னா இது வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற வந்து மினரல்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க, உங்களுடைய உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக செயல்பட ஆப்பிள் வந்துட்டு உதவி செய்யும். ஸோ அதனால் நீங்கள் ஆப்பிள் டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்பிள் ஜூஸை கூட நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஆப்பிள் வீட்டில் வாங்கி வச்சு ஜூஸ் போட்டு குடிங்க, இல்லைன்னா ஆப்பிள் அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாவற்காய். பாவற்காயை வந்துட்டு நீங்கள் டெய்லி டெய்லி சாப்பிட்ணும். டெய்லி உங்கள் உணவில் கொஞ்சமாச்சும் பாவக்காய் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை, நுண்ணுயிரிகளை, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த பாவற்காய் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து இந்த பாவற்காய் வந்து சாவடிக்கிறதுனால உங்களை குடலில் இருக்கக்கூடிய புண்ணை வந்துட்டு சீக்கிரமாக ஆறத்துக்கும் அங்கே எந்த விதமான இன்ஃபெக்ஷன் நோய் தொற்றுகளும் ஏற்படாமல் பாவக்காய் வந்து பார்த்துக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக புண்ணு வந்துட்டு ஆறும்.
இதே மாதிரி அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை. வேப்ப இலையில் வந்து அதிகமான கசப்பு இருக்கிறதுனால நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், பாக்டீரியாஸ், அப்புறம் தேவையில்லாத வைரஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்கள் வயிற்றில் தான் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சாவடிக்கும் போது தான், கொல்லும் போது தான் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண், உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறும். இல்லைனா நீங்கள் மோஷன் போகிறதுக்கும் பிரச்சனை இருக்கும். நீங்கள் சாப்பிட்றது வந்து சீக்கிரமாக டைஜன் ஆகாமல், செரிமானம் ஆகாமல் நீங்கள் சாப்பிட்றது வயிறு வலி ஏற்படும். ஸோ உங்களால் சாப்பிட முடியாது. நீங்கள் எந்த ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினச்சாலும் உங்களால் சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ இது காரணம் வந்து அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ், வைரஸ் தான். அதை சாவடிக்க பாவற்காயும் வேப்ப இலையும் டெய்லி நீங்கள் காலையில் சாப்பிட்டு வரணும். காலையில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரையில் வந்துட்டு இரும்பு சத்து, அயன் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால குடலுக்கு தேவையான அயனும் சுண்ணாம்பு சத்தம் இந்த கீரையிலேருந்து, தண்டு கீரையிலேருந்து கிடைக்கும். ஸோ அதனால் குடல் வந்து ஸ்ட்ராங் ஆகும். குடல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்குறதுனால தான் குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். குடல் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே சாகடிச்சு நல்ல பாக்டீரியாஸ் அதில் வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டாக்கும். ஸோ அதனால் அங்கே இருக்கிற புண்ணு உங்களுக்கு சரியாகும். அல்சர் நோயிலேருந்து, குடல் நோயிலிருந்து, வயிற்று பாதிப்புகளிலிருந்து, வயிற்று வலியிலிருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அடுத்து முட்டைக்கோஸ். பாட்டி வைத்தியத்தில் வந்து அல்சர் நோய்க்கு சாப்பிடக்கூடிய பொருட்களில் முட்டைக்கோஸும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அகத்திக்கீரை. அகத்திக்கீரை வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வயிற்றை வந்து சுத்தம் பண்ணும். வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் சாகடிச்சு வயிறை வந்து, வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வெளியே அனுப்பி இது வந்து வயிறை சுத்தமாக வச்சுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அகத்திக்கீரை வந்துட்டு முக்கியமாக எடுத்துக்கணும். டெய்லி வந்துட்டு ஒரு கப் அளவுக்காச்சும் அகத்திக்கீரையை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பாட்டி வைத்தியத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரிசி கஞ்சியை வந்துட்டு டெய்லிக்கு வந்துட்டு ஒரு கப் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் துளசி இலையை, அதனுடைய சார் எடுத்துக்கோங்க. துளசி இலையிலேருந்து சார் எடுத்துக்கிட்டு மாசிக்காய், இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாசிக்காய், இது கூட சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணுகள் வந்துட்டு சீக்கிரமாக ஆறதுக்கு வந்து இது வந்து உதவி செய்யும். நெக்ஸ்ட்டு என்னென்ன பொருளை சாப்பிடக்கூடாது என்பதையும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க குணமாகறதுக்கு, ஒரு பக்கம் என்ன பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாமல் அதையும் சாப்பிட்டுருப்பீங்க. அப்போது உங்கள் புண்ணு வந்துட்டு ஆறவே ஆறாது. நீங்கள் இந்த பொருளை சாப்பிடக்கூடாத பொருளை நீங்கள் சாப்பிட்றதுனால புண்ணு வந்துட்டு இன்னும் அதிகமாக தான் செய்யும். குடலில் இருக்கிற புண்ணும் சரி, வாயில் இருக்கிற புண்ணும் சீக்கிரமாக ஆறத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு டீ, காஃபி, அப்புறம் கடையில் வைக்கக்கூடிய ஜூஸ், குளிர்பானங்களை வந்துட்டு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது பால் மற்றும் பாலால் செஞ்ச பொருளை எதுவுமே சாப்பிடக்கூடாது. பால்கோவா இருந்தாலும் சரி, டீ, காஃபி, இல்லை தயிர், இந்த மாதிரி பாலால் செஞ்ச பொருள் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் புரத சத்து வந்து நிறையா இருக்கிறதுனால, கொழுப்பு நிறையா இருக்கிறதுனால குடலுடைய ஆரோக்கியத்தை வந்துட்டு அந்த இடத்துல கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய் தொற்றுகள் வந்துட்டு அந்த இடத்துல ஏற்படுத்துக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பாலால் செஞ்சிருக்கிற பொருட்களை வந்து நீங்கள் அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க சாப்பிடுவது வந்து தவிர்க்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பாட்டி வைத்தியம், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பல்சரியாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீட்டு வைத்தியம்தான் வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே வந்து சீக்கிரமாக நிரந்தரமாகவும் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், குணமடைய செய்யும். நீங்கள் என்ன தான் மாத்திரை எடுத்திங்கனாலும் கெமிக்கல் எடுக்கும்போது அதில் சைட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். எல்லா கெமிக்கல்லையும் பொதுவான ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குது. அது என்னென்னா அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், வயிற்றில் வந்துட்டு உங்களுக்கு கேஸ்ட்ரிக் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வயிறு வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வயிற்று வலியால் பாதிச்சிருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்கள் கெமிக்கல் எடுக்கும்போது இன்னும் பாதிப்பு தான் ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு குணமாக்காது. ஸோ அதனால் வீட்டு வைத்தியத்தை, பாட்டி சொல்லியிருக்க இந்த வீட்டு வைத்தியத்தை ஹோம் ரெமிடிஸ் மூலமா நீங்க ட்ரை பண்ணி அல்சர் நோயை குணமாக்குங்க. அதே மாதிரி வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த சின்ன டிப்ஸ்களை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். இப்பயே உங்களுடைய சிறுகுரல் பெருங்குடைய ஆரோக்கியத்தை உங்களால் பாதுகாக்க முடியும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை, அவங்களுடைய அல்சர் நோயிலேருந்து எப்படி அவங்கள காப்பாற்றிக்கிறது, வீட்டில் இருக்கிற சின்ன பொருட்களை பயன்படுத்தியே, சின்ன சின்ன உணவு முறைகளை மாற்றியே அவங்களால் அல்சர் நோயை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், குணப்படுத்த முடியும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.